சென்னை எழும்பூர் கடற்கரை வழித்தடத்தில் நான்காவது ரயில் பாதை திட்டம் காரணமாக சிந்தாதிரிப்பேட்டை கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடற்கரை எழும்பூர் இடையே 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்காவது வழித்தட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து வேளச்சேரி கடற்கரை வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் அடுத்த 7 மாதங்களுக்கு வேளச்சேரி முதல் சிந்தாதிரிப்பேட்டை இடையே மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி கடற்கரை, கோட்டை, பூங்காநகர் ஆகிய நிலையங்களுக்கான ரயில் சேவைகள் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து பயணிகளின் வசதிக்காக சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வள்ளலார் நகர் வரை இரு மார்க்கத்திலும் நாள்தோறும் 140 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல அண்ணாசாலை வழியாக பிராட்வே செல்லக்கூடிய பேருந்துகள் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் கடற்கரை மற்றும் பூங்காநகர் ரயில் நிலையங்களிலிருந்து வேளச்சேரிக்கு செல்லக்கூடிய பயணிகள் சிந்தாதிரிப்பேட்டை வரை பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக வந்து மீண்டும் மின்சார ரயிலில் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் வழக்கத்தை விட பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பாட்பாடியிலேருந்து சென்ட்ரல் டெய்லி வருவோம். சென்ட்ரல்லேருந்து பார்க் டவுன் வந்து பார்க் டு இது மதயகலேஸ்வரி ட்ரெயின் ரெகுலராக. இப்போ இது சேஞ்ச் பண்ணதுனால இங்கேருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஷிஃப்ட் பேஸ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். இன்னும் பஸ்ஸு வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக சொல்ல முடியலை. இன்னும் பஸ்ஸு கொஞ்சம் விடணும் வந்துட்டு. அட்லீஸ்ட் இந்த ட்ராக்கை பார்க் வரைக்கும் சேம் அந்த டபுள் ட்ராக்லேயே பார்க்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் சென்ட்ரலேருந்து வர்றவங்களுக்கு. ஃபேமிலியராக சென்னை பொறுத்தவரை டெய்லி பேஸில் வரவங்க நிறையா பேர், புதுசு புதுசாக நிறையா பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ரூட் கிளியரன்ஸுங்கிறது அவ்வளோ பாசிபிள் கிடையாது. இப்போ வந்து அன்பிளான்டு, இது மீடியம் ஸ்கேலுக்கெல்லாம் வந்து இது அன்பிளான்டு. ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம ஷிஃப்டில் போலாட்னா லாஸ் ஆஃப் பே வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆட்டோலாம் பிடிச்சி வந்து அது மந்த்லி வீல வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும் வந்துட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்ட்லி தான் இது வந்துட்டு.